பாருங்கள், நாங்கள் பக்காசூரன் எதிர்பார்த்தேன், பெருசாக எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்த மோகன்ஜி, நீ பழையவண்ணார் பட்டு நடிச்சியா? அப்படியா, படம் பார்க்கல நான். அவன் அந்த ரெண்டு படம் நான் பார்த்தா நல்லா பண்ணியிருந்தான். மூணாவது படம் அதை விட பெருசாக தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் பெண்கள் உள்ளே வராமல் கொஞ்சம் பண்ணிடுச்சு. முதல் வாரம் பார்த்தீங்கன்னா 50% லாஸ் வரும்னு முடிவு பண்ணிட்டோம். படம் போச்சு. பாவம் புது பிள்ளை, துணிச்சலாக ப்ரொடியூசராக டைரக்டராக வந்தான் மோகன்ஜி. முதல் வாரம் 50% லாஸ். ஆனால் செகண்ட் வாரம் பிடிச்சது சார். செகண்ட் வீக்கு முதல் வாரத்தை விட கலெக்ஷன் கூடுச்சு. அப்போது லாஸ் 25% வந்தது. தேர்ட் வீக் அதில் பாதி வந்தது. ஃபோர்த் வீக் 80 தியேட்டர்ஸ் ஓடுச்சு. இந்த போன வாரம் இப்போ என்ன போகுதுன்னு தெரியல, எனக்கு தெரியாது. ஏன்னா 25வது நாள் அது ஒரு மகிழ்ச்சி விழா, வெற்றி விழா கொண்டாடி எங்களுக்கு எல்லோரும் ஷீல்டு கொடுத்தாங்க. அந்த ப்ரொடியூசர் கௌதமன், தம்பி டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் மோகன்ஜி மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதான் எனக்கு வேணும். முதல்ல ஒரு தம்பியுடைய படம், அது யார், ரங்கநாதன், பிரதீப் ரங்கநாதன். அந்த பையன் கோமாளி படம் டைரக்டரு, ஹீரோ துணிச்சலாக நடிக்கிறான். படம் ஓன்னு வந்துடுச்சு, பெரிய ஹீரோக்கள்லாம் தாண்டிடுச்சு, ஜெயிச்சிட்டான். இப்போ டாடான்னு ஒரு படம், யாரோ வந்தவாசி எம்எல்ஏ அம்பேத்கர் ப்ரொடியூசர், அது ஒரு பஞ்சாயத்து என்னுடைய விநியோக சங்கத்தில் பண்ணி அந்த ப்ரொடியூசர் நீட்டாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பிரச்சனையே இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணார். பார்த்தா ஆரம்பத்தை சுமாராக இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா போய் லாபம், படம் லாபம், டாடா நல்லா போச்சு. அதனால் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுன்னு தெரில. போட்ட பணம் திரும்பி வந்தால் போதும் சார் என் சின்ன ப்ரொடியூசருக்கு. அவன் திரும்பி படத்தில் தான் அதை போடுவான், அவன் வேற கொண்டு போய் பங்களா கார் வாங்கறதில்ல. அதனால் எனக்கு சின்ன ப்ரொடியூசர் ஜெயிக்கும். அவங்க ஜெயிச்சாக்கா படம் ஆரம்பிப்பான், படம் ஆரம்பித்தா தொழிலாளிக்கு வேலை, புது புது டெக்னீஷியன், புது புது ஆர்டிஸ்ட் வருவாங்க. அதனால் நான் சின்ன ப்ரொடியூசரை ஆதரிக்கிறேன். இதில் தம்பி ஹீரோ, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை. நான் பண்ணி கரெக்ட் பண்ணுறேன், ஆனால் சில விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் நல்லா வருவீங்க. கெட்டு போன வார்த்தை கூட நான் பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் நல்லா வருவீங்க, நீங்கள் ஒரு நிரந்தர ஹீரோ. அது ஞாபகம் வச்சுங்க, ப்ரொடியூசருக்கு உதவி பண்ணுங்க. டைரக்டர் சார், இந்த மாதிரி ஹீரோக்களை விட்டுறாதீங்க. இன்ன இந்த மேட்ரு இதோடு முடிஞ்சிடணும். நான் வந்தால் அங்கே ஒற்றுமை தான் இருக்கணும். பிளவுபடுத்தி பார்த்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மேடையில் ரெண்டு வில்லங்க இருக்குது. இப்போ எப்படி தேடணான்னு தெரில. இந்த சக்தி சிதம்பரம், கே ராஜன்ற ஒரு வில்லங்கம், முக்தார்ன்ற ஒரு வில்லங்கம், ரெண்டு வில்லங்கத்திலே மேடையில் உட்காரு சார். பட் இப்போ நான் வந்து அதிகமாக உடல் நலம் இல்லாதால் மற்ற எதையும் டச் பண்ண வேண்டாம், நல்லா போட்டேன், எல்லாமே நல்லா போட்டேன்னு அவர் பழக்கம் கொஞ்சம் பாலிடிக்ஸை டச் பண்ணி அப்புறம் அந்த கதைக்கு வந்துடுவார். அது அவர் பழக்கம். ஒரு நாள் அப்படி தான் அவரை நான் ஒன்று செய்யும்போது தான் அங்கேருந்து ஒரு குரல் வந்து அது ஒரு கலோபரமாகி அது அன்னைக்கு ரெண்டாவது நிகழ்ச்சி. இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தோம், நல்லாயிருக்கும். எல்லாமே நல்ல மனசோடு தான், எதுவும் யாரும் கெட்டு போகணுன்ற எண்ணத்தோடு இப்படி விழாவில் வர்றதில்லை. இன்னொன்றை நான் பாராட்டுகிறேன், தம்பி சின்ன ப்ரொடியூசர்ஸ் இப்படி தான் விழா நடத்தணும். இந்த மாலை வாங்கி, ராஜஸ்தான் சால்வை வாங்கி, அதுக்கு ஒரு 5000-10000 செலவு பண்ணி பாருங்கள். நீட்டாக பேரை கூப்பிட்டீங்க, வந்தீங்க, மகிழ்ச்சியாக வாழ்த்தணும். இந்த செலவெல்லாம் வச்சுக்காதீங்க. போட்டால் பணம் போட்டால் திருப்பி எடுக்க முடியல. அதுவும் சில டைரக்டர்ஸ், ஐயோ ப்ரொடியூசரோட பணத்தை வாரி வாரி பொண்டாட்டி தாலி முதல் கொண்டு வைக்க வைக்கிறான். சிலர் சில டைரக்டராலேயே ப்ரொடியூசர் அழிஞ்சு போகிறான். அதனால் அப்படிலாம் இருக்காதிங்க, ப்ரொடியூசர் வாழ வைங்க. அப்படி வாழ வச்சா அந்த டைரக்டர்களும் வாழ்வார்கள். நல்லா வாங்க, எல்லாரும் நல்லா வாங்க. சினிமா செழிப்பாக இருந்தால் எல்லாரும் மக்கள் மகிழ்ச்சி, தொழிலாளர்கள் மகிழ்ச்சி. அதனால தான் அந்த D3 ஒரு அற்புதமாக ஒரு கதை சின்னதாக சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்த ஹீரோடைய அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதனால் நீங்கள் தான் எனக்கு, நான் வந்து இதுவரைக்கும் நான் பத்திரிகையாளரையோ நான் அதிகமாக பாராட்டி
வேண்டுகோள்லாம் விட்டதில்லை உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோட ஒருத்தன், உங்கள் அண்ணன் மாதிரி. இதை கொஞ்சம் நல்லா எழுதுங்க, நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுவீங்க. இது மக்கள் மனசில் சேர்த்துட்டு இந்த படம் ஒரு நாலு வாரம் ஓடிச்சுன்னா அதுக்கு நீங்கள் காரணம். டைரக்டாக ஹீரோலாம் இருக்கட்டும், இதை மனம் நிறைந்து எழுதி வாழ்த்து எழுதுறீங்க இல்லையா, அது நீங்கள் காரணம். அதுக்கு நான் அப்புறம் வெற்றி விழாவில் உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ஒரு வாழ்த்து செய்தி சேர்ப்பேன். அந்த உறுதியை நான் தர்றேன். ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக வைக்கணுன்னா இந்த படம் நாலு வாரம் எப்படி மோகன்ஜி படம் இன்றைக்கி நாலாவது வாரம் ஓடுதோ, அதை போல் இந்த படம் நாலாவது வாரம் ஓடிச்சுன்னா டைரக்டர் ஒரு பெரிய டைரக்டர், ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ, வில்லன் ஒரு ஹீரோ, எல்லா ப்ரொடியூசரும் இங்கே வந்து முச்சிக்குவான். அப்புறம் இவங்க சின்ன ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க, பெரிய ப்ரொடியூசரு பெரிய டைரக்டர் அள்ளின்னு போயிடுவானுங்க. அவனுங்க ஆரம்பத்தில் சிரமப்பட மாட்டானுங்க. இப்படி ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஒரு ஹீரோ உருவாக்குனா அங்கேருந்து கழுகு காத்துக்கிட்டு இருக்கும். அவனை அப்படியே தூக்கிட்டு போய் 100 கோடி 150 கோடி அப்புறம் தெலுங்குலேருந்து வருவானுங்க. 100 கோடியை 150 கோடி ஆக்கிறதுக்கு எல்லாம் அங்கே இருக்கிறான் ஒருத்தன், அந்த ஹீரோக்களை விட்டுட்டு. அப்படி தமிழ்நாடு மாறி 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 போயிட்டுருக்கு. ஆனால் தமிழன் வாழ வேண்டும், தமிழகத்தில் கலை சிறந்து விளங்க வேண்டும், நாம் எல்லோரும் அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். பத்திரிகை சகோதரர்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியும் ஒளியும் நிரம்ப வேண்டும். இந்த திரைப்பட குழுவினர், இயக்குனர், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ஹீரோக்கள், நடிகர்கள் கலந்து கொண்ட அத்தனை பேரும், இந்த வெற்றிக்கு துணையாக இருந்த அத்தனை பேரும் வாழ்த்தி இது ஒரு மிகப்பெரிய நல்ல படமாக அமைய வேண்டும். நானும் துணை இருப்பேன் என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.